الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. كرم ذكركم مريادكم مريا எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் குற்றமில்லை என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு என்ன கருத்தை சொல்வதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய சமூக அமைப்பில் நாம் செய்ய வேண்டிய பல காரியங்களை செய்துவிட்டால் சமூகத்திலே தவறுகள் நிகழ்ந்து விடுமோ, குற்றங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் விளைவாக செய்ய வேண்டிய பல காரியங்களை சமுதாய மக்கள் செய்ய மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை விலக்கி தந்து அவைகளெல்லாம் உங்களுக்கு குற்றத்தை ஏற்படுத்தி விடாது, அது குற்றம் இல்லை என்பதை சொல்வதும், குற்றம் இல்லை என்று நினைத்து கொண்டு குற்றமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அது குற்றமானது என்பதை புரிய வைப்பதற்காகவும் இந்த தலைப்பினை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இதுபோல நம்முடைய சமூகத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற செய்திகள், உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும், நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் விளங்கியிருக்கிற செய்திகள், ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக சமூகத்திலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற விஷயங்கள் என்று நாம் பட்டியலிடுவதாக இருந்தால், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தீமையை பரிசீலிக்கின்ற பாவங்கள் என்று நாம் சொல்லுவதாக இருந்தால், சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் கூடி செய்கிற மார்க்கத்திற்கு விரோதமான நிகழ்ச்சிகளை சொல்லலாம். ஒரு திருமண நிகழ்ச்சி, இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு நடைபெறக்கூடிய காரியங்கள், ஒருவருடைய பிறந்த நாள் விழா, பூ புனித நீராட்டு விழா, இது போன்று நம்முடைய வீடுகளில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் மார்க்கத்தினுடைய வரம்புகளை மக்கள் மீறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருமணம் என்று எடுத்துக்கொண்டால், திருமணம் மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்று நபிகளார் காட்டிய வழிமுறை, இறைவனின் அருள் நிறைந்த திருமணம் என்பது செலவு குறைந்த திருமணம் தான் என்று நபிகளார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுபோல திருமணத்தை ஒப்பந்தம் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்துக்கொள்கிற கடுமையான வாழ்க்கையின் உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று குர்ஆன் சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற பல்வேறு மதங்களில் திருமணத்தை பற்றிய கோட்பாடு என்பது புனிதம் நிறைந்த கோட்பாடாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் புனிதமானது, திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகின்றன, சொர்க்கத்தில் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டதை மனிதன் முறிக்காதிருப்பானாக, திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்த திருமணத்தை ரத்து செய்ய முடியாது என்பதற்கு சொல்லப்படுகிற வாதங்கள். திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இறைவன் அதை நிர்ணயித்திருக்கிறான், எனவே இறைவன் விதித்திருக்கிற விதியை நாம் மீறுகிற விதமாக செய்து கொண்ட திருமண ஒப்பந்தங்களை ரத்து செய்து கொள்ளக்கூடாது, விவாகரத்து காரியங்களில் ஈடுபடக்கூடாது, அது புனிதமானது என்று பேசுகிறார்கள். அதே அடிப்படையில் தான் பல்வேறு பழமொழிகளை கூட உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்கிறார்கள்.
அதனுடைய தாத்பரியம் என்ன? திருமணம் என்று நடந்துவிட்டால் அந்த கணவன் எப்படிப்பட்ட கொடுமை நிறைந்தவனாக இருந்தாலும் அந்த கொடுமைகளை எல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணானவள் எந்த தகுதியும் மற்ற ஒரு புல்தடிக்கு பைவாளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பயனற்ற மனிதனையும் சகித்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவி எந்த காரணத்தை சொல்லியும் அவனிடமிருந்து விவாக விலக்கை பெறுவதற்கு ஒரு மனைவி முயற்சி எடுக்கக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு சித்தாந்தத்தை மக்களிடத்திலே பேசி கொண்டு வருகிறார்கள். காரணம் என்ன? புனிதமானது திருமணம், அந்த திருமணத்தை முடித்துவிடக்கூடாது, புனிதத்தை மீறிவிடக்கூடாது, புனிதத்தை கெடுத்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் இப்படி எல்லாம் பேசப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன, மக்களால் பின்பற்றப்படுகின்றன. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இஸ்லாம் மாற்றி அமைத்து இது புனிதம் நிறைந்தது இல்லை, வாழ்க்கையின் இன்பத்திற்காக மனித குலத்தினுடைய பெருக்கத்திற்காக நீங்கள் ஒருவரோடு ஒருவர் செய்து கொள்கிற உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையின் ஒப்பந்தங்களை இரண்டு சாராரும் பேணி நடக்கிற பொழுது ஒப்பந்தங்களை கடைபிடித்து செல்லுங்கள், அதை முறிக்காது செயல்படுங்கள். இருவரில் ஒருவர் ஒப்பந்தத்தை மீறினால், ஒரு கணவன் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறுத்தால், அவளுக்கு உணவளிப்பை உழைப்பதை புறக்கணித்தால், அவளுக்கு செய்ய வேண்டிய இன்னவர கடமைகளை செய்யாமல் அவன் மாற்றம் செய்தால், அதே போல ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எல்லாம் மீறி செயல்பட்டால், குடும்ப ஒப்பந்தங்களை முறிக்கின்ற காரியங்களில் அவள் ஈடுபட்டால், அதற்கு பிறகும் நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. நீங்கள் விரும்பினால் ஒருவரை ஒருவர் விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதுதான் திருமணம், ஒப்பந்தமாக இருக்கிறது, உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லின் அர்த்தமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான செய்திகள் குர்ஆனில் திருமணத்தை பற்றி, ஒப்பந்தம் என்று சொல்லப்பட்டதை போல, எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதை போல, திருமணம் நபிகளாருடைய வழிமுறை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்நிக்காஹுமின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைசமின்னி, என்னுடைய வழிமுறை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. என்னை சார்ந்த இஸ்லாமியராக ஒருவர் கருதப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த திருமணத்தை புறக்கணிக்காமல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நபிகளார் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன இந்த அறிவுரையை முஸ்லீம் சமுதாயத்திலே நடைபெறுகிற எல்லா திருமணங்களையும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நபிமொழி சொல்லப்படாத முஸ்லீம்களுடைய திருமணம் என்று எந்த திருமணமும் இருக்க முடியாது. அது எந்த ஜமாத்தினர்கள் நடத்தி வைக்கிற திருமணமாக இருந்தாலும், தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நடத்தப்படுகிற திருமணமாக இருந்தாலும், சுன்னத் ஜமாத் மக்களுடைய சார்பில் நடத்தப்படுகிற திருமணமாக இருந்தாலும், எல்லா திருமண உரைகளிலும் தவறாமல் இந்த நபிமொழி குறிப்பிடப்படுகிறது. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, எனது வழிமுறையை புறக்கணிக்கிறவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், திருமணம் என்னுடைய வழிமுறை என்று சொல்லித்தந்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த திருமணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் அதற்கும் வழிமுறைகளை சொல்லித்தந்திருக்கிறார்கள். அது புனிதம் நிறைந்தது இல்லையே, ஒப்பந்தம் தானே. ஒப்பந்தத்திற்கு என்னவெல்லாம் தேவை? சில நிபந்தனைகள் தேவை, சில ஷரத்துகள் தேவை, அதற்கு கணவனின் தரப்பிலிருந்து மகர் கொடுக்க வேண்டிய தேவை, பெண்ணுடைய தரப்பிலிருந்து வலி பொறுப்பாளர் என்ற தேவை, திருமணத்தினுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு ஆண்மகன் கொடுக்கிற வலிமா என்ற விருந்து தேவை, இந்த திருமணத்தை நடந்தது என்பதற்கு சாட்சி சொல்வதற்காக இரண்டு சாட்சிகள் தேவை, திருமணம் நிறைவு பெறுகிறது. இவ்வளவுதான் இஸ்லாத்திலே திருமணத்தினுடைய சட்டங்கள். ஆனால் நபிகள் நாயகம் காட்டித்தந்த இந்த சட்டங்களை, திருமணம் என்னுடைய வழிமுறை என்று நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிற திருமணங்களில் பின்பற்றப்படுகிறதா? எத்தனை திருமணங்களை பின்பற்றுகிறார்கள்? எல்லா திருமணங்களிலும் நபிகளாருடைய வழிமுறையை புறக்கணித்து விட்டு எளிமையாக திருமணம் செய்ய வேண்டும் என்று நபிகளார் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எத்தனை திருமணங்களில் முஸ்லீம்களுடைய குடும்பங்களில் எளிமை பின்பற்றப்படுகிறது? 80,000 ரூபாய், 100,000 ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் எதற்கு? திருமண மண்டபத்திற்காக செலவழிக்கிறார்கள். கணவனும் மனைவியும் மாற்றிக்கொள்கிற பூமாலைகளுக்காக பல ஆயிரங்களை செலவழிக்கிறார்கள். திருமண வீட்டிற்கு வருகை தருவதற்காக அழைப்பு விடுக்கிற அழைப்பிற்காக, திருமண பத்திரிகைக்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறார்கள். திருமண வீட்டை அலங்கரிப்பதற்காக பல லட்சங்களை வாரி இறைக்கிறார்கள். இப்படி ஏராளமான வகைகளில் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி செலவழித்து
மிகப்பெரிய பட்ஜெட்டிலே நடத்தப்படுகிற ஒரு காரியமாக திருமணத்தை முஸ்லிம் சமுதாயம் மாற்றிவிட்டிருக்கிறது. இப்படி மாற்றிவிட்டு நடக்கிற திருமணத்திலே தான் சொல்லுகிறார்கள், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று நபிகளார் சொன்னார்கள். என் வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார்கள். அப்படியானால் ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிற நாங்கள் யாரும், நாம் யாரும் முஸ்லீம்கள் இல்லை, நபிகளாரை சேர்ந்தவர்கள் இல்லை. அப்ப வேற யாரை சார்ந்தவர்கள், நபிகள் நாயகத்தை சார்ந்தவர்களாக நாம் இல்லை என்று சொன்னால் நாம் வேறு யாரை சார்ந்தவர்களாக கற்பனை செய்து கொள்வது? இப்படி ஏராளமான பிதாத்துகளை அரங்கேற்றுகிறார்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை நடத்துகிறார்கள். அதைவிட கொடுமை, வரதட்சணை என்ற பெயரில் பெரும் கொடுமையை அரங்கேற்றுகிறார்கள். அதனால் பல பேரை பிச்சைக்காரர்களாக மாற்றியிருக்கிறார்கள். வரதட்சணை கொடுக்க வழி இல்லாதவர்கள் பள்ளிவாசல்களாக ஏறி இறங்கி தன்னுடைய பெண் மக்களை திருமணம் செய்து கொடுப்பதற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் பெற்றவர்களால் திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்பதை அறியக்கூடிய சில பெண்கள், பொருளாதாரத்தின் அடித்தட்டிலே இருக்கிற சில பேர் இன்றைய சமூக சூழலின் நெருக்கத்தின் காரணமாக தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ள முடியாமல், பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் வேலி தாண்டி விடுகிறார்கள், விபச்சார வழியில் வீழ்ந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பெரும் கொடுமைகளை சமுதாயத்தில் அரங்கேற்றுகிற வரதட்சணையை திருமணத்தில் அரங்கேற்றுகிறார்கள். இப்படி பெரும் கஷ்டத்திற்குரியதாக, படோபடம் நிறைந்ததாக, பொருளாதார செலவு பிடிக்கக்கூடியதாக திருமணம் நம்முடைய சமூகத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஏன் திருமணத்தை எளிமைப்படுத்த சொன்னார்கள்? திருமணம் என்பது அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படாத காரியம் எத்தனையோ இருக்கிறது. சொந்தமாக வீடு கட்டுவது எல்லா மனிதரும் சம்பந்தப்பட்டிருப்பான் என்று சொல்ல முடியாது. சமுதாயத்தில் ஒரு 50% பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அதே போல இன்னொரு 50% பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காமல் போகும். எல்லாரும் அதில் சம்பந்தப்பட்டிருப்பார் சொல்ல இயலாது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்றிலே சம்பந்தப்பட்டவன், இன்னொன்றிலே சம்பந்தப்படாமல் பல விஷயம் இருக்கிறது. திருமணம் அப்படி இருக்கிறா? திருமணத்திலே சம்பந்தப்படாத சமுதாயத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? ஒரே ஒரு பெண் இருக்கிறாள் சொல்ல முடியுமா? அழகு நிறைந்தவர்களாக இருந்தாலும், அழகே அற்றவர்களாக இருந்தாலும், உயரமாக இருந்தாலும், குள்ளமாக இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அந்தஸ்தே இருந்தாலும், அத்தனை மனிதர்களும் பருவத்தை அடைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது திருமணம் என்பது. அனைத்து மனிதர்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பொருளாதார பலம் படைத்தவர்கள், செல்வத்திலே கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிறவர்கள், தங்களுடைய பண திமிரின் காரணத்தினால், நான் என்னிடத்திலே பணம் இருக்கிறது எனவே என்னுடைய மகளின் திருமணத்தை, என்னுடைய மகனின் திருமணத்தை நான் படோபிடமாக நடத்துகிறேன் என்று ஒருவர் நடத்தினால் அதனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்களே. எல்லோரும் செய்ய வேண்டுமே, நீங்க பேசாமல் செஞ்சுட்டு போயிடுவீங்க. அவன் எப்படி செய்வான்? அவன் கடன் வாங்குவான், வட்டியில் போய் விழுவான், சொந்த வீட்டை அடகு வைப்பான், பிச்சைக்காரனாக மாறிப்போவான். ஒரு முஸ்லீம் எதை கருத வேண்டும்? பிற மக்களுடைய உணர்ச்சியை, அவர்களுக்கு நன்மை நாடுகிறவனாகத்தான் ஒரு இஸ்லாமியன் இருக்க வேண்டும். என்னுடைய நன்மை மட்டுமே எனக்கான குறிக்கோள், வேறு யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று ஒரு இஸ்லாமியன் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவன் இஸ்லாமியனாகவே இருக்க முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்தீனு அன்னசீஹா, இந்த மார்க்கத்திற்கு இலக்கணம் சொன்னார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் எப்படி, அதை எப்படி புரிந்து கொள்வது? ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் அனைத்து சட்டங்களையும் தொகுத்து பார்த்தால் அது எதை உலகத்திற்கு சொல்கிறது? அதை ரத்தின சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அத்தீனு அன்னசீஹா, மார்க்கம் என்பது பிறருக்கு நன்மையை நாடுவதுதான் மார்க்கம். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது இஸ்லாம், அதை ஒருத்தர் கடைபிடிச்சா அவர் முஸ்லீம், அதை கடைபிடிக்காவிட்டால் அவர் முஸ்லீம் இல்லை. இப்போ பிரச்சனை என்ன? உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஏழை இருக்கிறார், அந்த ஏழையினுடைய திருமணத்தை பொருளாதார செலவு அதிகப்படுத்தி விட்டால் செய்து கொள்ள முடியாது. நீங்கள் உங்களுடைய செலவை அதிகப்படுத்தினால் அவன் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறதே.
இப்பொழுது ஒரு முஸ்லீம் என்ன முடிவெடுக்க வேண்டும், எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு வசதிகள் இருந்தாலும் எனக்கு பக்கத்திலே இருக்கிறவர்கள் சிரமப்படுவார்களே, அதற்காக நான் எனது திருமணத்தை செலவு குறைந்த அடிப்படையில் நடத்திக் கொள்கிறேன் என்ற முடிவுக்கு முஸ்லீம் வர வேண்டும். திருமணத்திற்கு என்ன, இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு, தொழுகை என்ற ஒரு வழிபாடு. தொழுகைக்கு நிகராக திருமறை குர்ஆனில் வலியுறுத்தப்பட்ட செய்தி எந்த செய்தியும் இல்லை. தொழுகையினுடைய அவசியம் எல்லோருக்குமே தெரியும். குர்ஆனில் கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு நெருக்கமாக சொல்லப்பட்ட ஒரே இபாதத்து தொழுகை தான். திரும்ப திரும்ப எங்க சொல்லணும், குர்ஆனே துணோண்டி இருக்குது, ஒத்த சைஸ் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளவான இருக்கிற ஒரு குர்ஆன் புத்தகத்தில், இறைவனுடைய வேத புத்தகத்தில் எவ்வளோ விஷயம் பேச வேண்டியது இருக்கிறது. குடும்பத்தையும் அதுக்குள்ள பேசுகிறான், சமுதாயத்தை பேசுகிறான், அரசியலை பேசுகிறான், வழிபாட்டை பேசுகிறான், சுத்தத்தை பேசுகிறான், நேர்மையை பேசுகிறான், ஒழுக்கத்தை பேசுகிறான், பாலியலை பேசுகிறான், நற்குணத்தை பேசுகிறான், தீய குணத்தை பேசுகிறான், தீமையை தடுப்பதன் அவசியத்தை பேசுகிறான், நன்மையை சொல்வதன் கட்டாயத்தை பேசுகிறான். இப்படி உலகத்தில் எல்லாவற்றை பற்றியும் அதில் பேச வேண்டியது இருக்கிறது. சாப்பிட வேண்டியது எது அதை பேசுகிறான், சாப்பிடக்கூடாதது எது அதை பேசுகிறான். இப்படி பேசுவதற்கு லட்சோப லட்ச செய்திகள் இருக்கிற பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு குறைந்த இடம் கொடுத்தால் போதுமே. எதையாவது ஒன்று தூக்கி பிடிச்சி 50 பக்கத்துக்கு 60 பக்கத்துக்கு ஒரே விஷயத்தை பேசி கொண்டிருந்தால் அப்படி பேசுகிறான் அல்லாஹ். எதை பேசுகிறான், அனைத்து விஷயங்களையும் பேசுகிற இடத்துல ஒவ்வொன்றையும் குறைவாக ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தைகளில், 2 வசனங்களில், 5 வசனங்களில், 3 வசனங்களில் என்று குறைத்து 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 பேசுகிற இறைவன் தொழுகையை பற்றி பேசுகிறான். ஏறத்தாழ 100க்கு நெருக்கமான இடங்களில் பேசுகிறான். நோன்பை பற்றி எடுத்துக்கொள்ளுங்கள், குர்ஆனில் நோன்பு நோற்க வேண்டும் என்ற கட்டளை எத்தனை இடத்திலே பேசப்படுகிறது, 2 வசனத்தில். ஒரு வசனத்தில் சொல்லுகிறார், குதிப அலைக்கும் சியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு கடமை என்று ஒரு வசனம் பேசுகிறது. இன்னொரு வசனத்தில் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்மஹு, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும், முடிஞ்சு போச்சு. நோன்பு வையுங்கள் என்ற கட்டளை இந்த 2 வசனங்களிலே பேசப்படுகிறது. ஆனால் தொழுவுங்கள் என்று சொல்லப்படுகிற கட்டளை அக்கைமு சலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், யுக்கைமூன சலாத்த, மூமின்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், துக்கைமூன சலாத்த, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஏன் இத்தனை இடங்களில் பேச வேண்டும், ஏன் பேச வேண்டும், அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. மனிதனை தவற விட்டுவிடக்கூடாது, அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. ஏனென்றால் தொழுகைதான் ஒரு மனிதனை சீர்திருத்தம் செய்யும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த தீமைகளிலிருந்து மனிதனை தடுத்து நிறுத்தும். எனவே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையை வைத்துக் கொடுக்கிற இந்த தொழுகையை எக்காலத்தில் மனிதன் புறக்கணித்துவிடக் கூடாது என்பதற்காக திரும்ப 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 திருமறை குர்ஆனிலே நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். தொழுவுங்கள், 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 தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த அளவிற்கு அல்லாஹ்வால் வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்து. இன்னும் சொல்ல போனால் அந்த தொழுகையை நீங்கள் கூட்டாக நிறைவேற்ற வேண்டும். நபிகளார் கட்டளையிடுகிறார்கள், கூட்டு தொழுகை தான் அவசியமானது. கூட்டு தொழுகையை தவற விட்டுவிட்டு ஒருவன் தன்னுடைய வீட்டிலே தனித்து தொழுது கொண்டிருந்தால் நபிகளார் சொன்னார்கள், நான் விரும்புகிறேன், என்னுடைய மனம் விரும்புகிறது சில வாலிபர்களை அழைத்து யாரெல்லாம் ஜமாத்து தொழுகையை புறக்கணித்து விட்டு வீடுகளில் தனித்து தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பை வைத்து கொளுத்த வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்து, கட்டளையிடப்பட்ட ஒரு காரியம். அந்த காரியத்தை ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறான். எப்படி, தனியாக ஒருவன் செய்கிறான், ஜமாத்தாக ஒருவன் செய்கிறான். தனித்து செய்கிறவன் செய்து கொண்டே இரு,
இறைவனை வணங்க வேண்டும் என்ற இறை கட்டளை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் தக்பீர் கட்டி தொழுகிறான், நீண்ட நேரம் ஓதுகிறான், ஒரு மணி நேரம் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறான். நின்று கொண்டு தக்பீர் கட்டிக்கிட்டு சூரத்துல் பக்ராவை ஆரம்பிச்சார். அது ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஓடும், ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. மார்க்கம் அதை சிலாயிக்கும். நீங்கள் நின்று வணங்கியதற்காக இறைவன் உங்களுக்கு நன்மையை தருவான். நபிகளார் கூட அப்படித்தான் வணங்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நபித்தோழர் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இவர் போய் சேர்ந்து கொள்கிறார். சேர்ந்து கொண்டால் சேர்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சூரத்துல் பக்ரா ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைக்கிறாரு, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே இப்போ முடிஞ்சிருவாங்க, இப்போ முடிஞ்சிருவாங்க, இப்போ முடிஞ்சிருவாங்க. பார்த்தா சூரா முடிச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். சரிப்பா இப்பமாவது முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அடுத்த சூரா ஆரம்பிச்சிட்டாங்க, சூரத்து நிசா. குர்ஆன்ல பெரிய சூரா இதெல்லாம், இன்னாதேனா கல்கௌசர் மாதிரி சின்ன சூரா கிடையாது, ரொம்ப பெரிய சூரா. கிட்டத்தட்ட 2.5 ஜுசுவுகள் அளவிற்கு நீளமான ஒரு பெரும் அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, அதற்கு நெருக்கமான அத்தியாயம் சூரத்து ஆலி இம்ரான், அதற்கு நெருக்கமான அத்தியாயம் சூரத்து நிசா. நபிகளார் ஓதுகிறார்கள், பக்ரா ஓதுகிறார்கள், நிசா ஓதுகிறார்கள், ஆலி இம்ரான் ஓதுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், பக்ரா முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் இருந்துச்சு, அது முடிஞ்ச வண்டி நிசாவுக்கு ஓடிச்சு, அது முடிஞ்ச வண்டி ஆலி இம்ரான் ஓடிச்சு. நபிகளார் தொழுவார்கள், நபிகளாருக்கு சொல்லுவார்கள், தொழுகையில் தான் இறைவன் எனக்கு கண் குளிர்ச்சி வைத்திருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட நபிகளார் நின்று தொழுகின்ற தொழுகையை பார்த்துவிட்டு நபிகளார் இடத்துல கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இப்படி உங்களை வருத்தி தொழுகிறீர்கள், நீங்கள் நின்று தொழுத காரணத்தினால் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது என்ன, உங்களுடைய கால்கள் சுரந்து வீங்கி விட்டது. ரொம்ப நேரம் என்னன்னா கால் வீங்கிரும்ல, இப்படி கால்கள் வீங்க வீங்க வணங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது. நபிகளார் சொல்லுகிறார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நல்லடியானாக இருக்க வேண்டாமா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு விரும்புகிறேன், அதனால தொழுகிறேன். இப்படி தொழுத நபிகளார் கூட்டு தொழுகைக்கு பொறுப்பேற்கிற பொழுது சட்டம் சொல்லுகிறார்கள், தனியா விட்டா மணிக்கணக்கில் தொழுவாங்க, ஜமாத்தாக நின்றால் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு சுருக்கத்திலும் சுருக்கமாக நறுக்கென்று தொழுகையை முடிப்பார்கள். அவர்கள் முடிப்பது மாத்திரமில்லை, மக்களுக்கு சொல்கிறார்கள், யார் மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, இமாமாக நிற்கிறாரோ, அவர் தொழுகையை சுருக்க தொழுகை கட்டும். ஏன், பின்னாலே முதியவர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு முடியும், அவர்களுக்கு முடியுமா. இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழிபாடு, அதிக நேரம் நின்று வழங்கினால் நன்மையை இறைவன் பரிசீலிக்கிற ஒரு வழிபாடு. அப்படிப்பட்ட வழிபாட்டை சுருக்கி தொலைவை என்று நபிகளால் கட்டளையிடுகிறார்கள். அவர்கள் தனித்து தெழுதால் மணிக்கணக்கிலே நின்று தொழுவார்கள், ஆனால் ஜமாத்தாக தொழுகிற பொழுது சுருக்கித்தான் தொலை வைக்க வேண்டும் என்பது சட்டம். எந்த அளவிற்கு, ஒரு தடவை ஒரு நபித்தோழர் ரொம்ப நேரம் நின்று தொலை வச்சுட்டார், பின்னாடி ஒருத்தர் தொழுது தொழுது பார்த்தாரு, இவர் ருக்குவுக்கு போவாரு போவாரு பார்த்துக்கிட்டே இருந்தாரு, அவர் குனியிற மாதிரியே தெரியல, அவர் தானா குனிஞ்சிட்டு போயிட்டார், அவர் பேசாம ருக்குவுக்கு போயிட்டார். இமாம் ஜமாத்தை இப்படி செய்யலாமா,
ரொம்ப நேரம் நின்று தொடுது குழப்பம். ரசூலா கேட்குறான், அஃபத்தானு நான் கேமாத் என்ன குழப்பம் பண்ணிக்கிட்டு தெரியலையா, தொழுக நடத்தினா சட்டுப்புட்டு தொழுகை முடிப்பியலா, என்ன மணிக்கணக்கில் தொழுகை ஓட்டுறீங்க? இந்த ஒரு விஷயத்தை மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தை கூட்டாக தொலை வைக்கிற பொழுது பல பேர் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றால், இறைவனுக்கு செய்கிற வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் பாதிக்கிற விதத்திலே செய்யக்கூடாது என்று மார்க்கம் கட்டளையிட்டிருக்கிற பொழுது, உங்கள் வீட்டிலே நடைபெறக்கூடிய திருமணத்தை உங்கள் சமூகத்திலே இருக்கிற பல பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்தாலும், அவன் பாதிக்கப்பட்டால் பிறக்கும், நான் எனக்கு வசதி இருக்கிறது இப்படித்தான் செய்வேன் என்று திருமணம் செய்தால் அதற்கு பெயர் திருமணமா? இதை செய்கிறவர் முஸ்லீமா? இதற்கு பெயர் இஸ்லாமிய திருமணமா? யோசித்து பாருங்கள். அப்படி நடக்கிறது, நடப்பது ஒரு விதத்தில் அவர்கள் சீர்திருந்த வேண்டும். அதை விட இப்பொழுது நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அப்படி ஒரு சாரார் படோபடமாக மார்க்கத்தை மீறி இறை சட்டத்தை புறக்கணித்து ஒரு திருமணத்தை நடத்துகிறார்கள். நடத்துகிறவர் நம்முடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், உறவுக்காரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர் நடத்துகிறார்கள். நமக்கு தெரிகிறது தவறு. இவர் ஒரு பத்திரிகைக்கு 50 ரூபாய் செலவழித்திருக்கிறார், இது தவறு. வாழை மர தோரணம் என்ற பெயரில் பல ஆயிரங்களை செலவழித்திருக்கிறார், இது தவறு. ஊரெல்லாம் அவர் விளக்குகளை, அலங்கார விளக்குகளை தொங்க விட்டிருக்கிறார், அதற்கு பல லட்சங்களை கொட்டி குவித்திருக்கிறார், இது தவறு என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் தெரிகிற நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த திருமணத்தை புறக்கணிக்கிறீர்களா? தவறு செய்தால் செய்கிற தவறை சுட்டி காட்ட வேண்டும், சீர்திருத்தம் செய்ய வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். இயலாத பட்சத்திலே அந்த தவறிலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டும். இப்படித்தானே மார்க்கம் சொல்லுகிறது. நபிகளார் சொன்னார்கள், மர்ராமின்கும் முன்கர் பல் யுகையிற்கும் எதிகி, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டார், அவர் அதை தனது கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும். தப்பு நடக்கிறா, அதிகாரத்தை பயன்படுத்து. எல்லா இடத்துலையும் அதிகாரம் இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அது இயலாவிட்டால் நாவால் எடுத்து சொல்லுங்கள், இதெல்லாம் தப்புப்பா, செய்யக்கூடாது என்று சீர்திருத்தம் செய்யுங்கள். ஒருவேளை சொல்வதற்கு கூட உங்களுக்கு இயலாவிட்டால், அப்படிப்பட்ட நிலையில் கூட இருப்பீர்களே, அப்படி இருந்தால் உங்கள் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். இதுதான் இறை நம்பிக்கையில் ஆக கடைசி படித்தரம். தப்ப தடுக்க முடியலையா, எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லையா, நான் கல்யாணத்துக்கு விடமாட்டேயா, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு முஸ்லீம் ஒதுங்கிவிட வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கிறது என்று தெரிந்தாலும் ஒதுங்குகிறவர்கள் எத்தனை பேர், இந்த திருமணத்திற்கு வரமாட்டேன் என்று அறிவிக்கிறவர்கள் எத்தனை பேர், சொல்வதற்கு தயங்குகிறார்கள். தப்புதான், ஆனா அண்ணன் வீட்டு கல்யாணம் புறக்கணிச்சா உறவு முறிஞ்சிருமே, இரத்த பந்தங்கள் க்ளோஸ் ஆயிருமே, அண்ணன் தம்பி கூட அந்த சொந்த பந்தங்கள் கூட சண்டை போட்டா அது மார்க்கத்தில் தப்பாச்சே. உறவுகளை பேண வேண்டும். திருமணத்திற்கு செல்லாமல் இருந்தால் உறவு முறிந்துவிடும், எனவே குற்றமாகிவிடும். அந்த குற்றத்தை நாம் குற்றத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக நாம் போய் இந்த அயோக்கியத்தனம் நிறைந்த சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கின்ற இந்த திருமணத்தில் நான் பங்களிப்பு செய்கிறேன் என்று போய் பங்கெடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள். அப்ப இந்த திருமணத்தில் கலந்துகிறதுக்கு என்ன காரணம், அதை புறக்கணித்தால் குற்றமாகிவிடும், உறவுகளை முறித்த குற்றம் ஏற்பட்டுவிடும், சொந்த பந்தங்களை பிரிந்த குற்றம் ஏற்பட்டுவிடும். மார்க்கத்திலே இரத்த பந்தங்களை அனுசரிக்க சொல்லி இருக்கிறது, அந்த குற்றத்தை செய்யக்கூடாது இல்லையா, அதுக்குத்தான் நாங்கள் கல்யாணத்துக்கு போனோம் என்கிறீர்களே. அல்லாஹ் சொல்லுகிறார் அது குற்றம் இல்லை, போனா குற்றமா இருக்கிறீங்கள, அது குற்றம் கிடையாது, போகாம இரு, நீ போனா அதுதான் குற்றம், போய்விட்டால் குற்றம், போகாம இருந்தா குற்றம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா போனா குற்றம் என்பதை விட பெரும் குற்றம் என்று சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட குற்றம்,
என்ன குற்றம் அங்க நடந்துச்சோ, என்ன தப்பு அங்க நடந்துச்சோ, அந்த தப்பை செய்தவர்கள் மீது என்ன பாவம் எழுதப்படுமோ அதே போன்று பாவம், தப்பு செய்யாத அந்த வீட்டிலே போய் பங்கெடுத்த, திருமணத்திலே கலந்து கொண்டு வந்த, அல்லது அந்த திருமண வீட்டிலே சாப்பிட்டு விட்டு வந்த உங்கள் மீதும் எழுதப்படும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஜிதா சமிழத்தும் ஆயாத்தில்லாய் யுக்ஃபரு பிஹா வயஸ்தஹஸௌ பிஹா ஃபலா தக்ஊது மஅஹும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற இடத்தில், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற இடத்தில் அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருக்காதீர்கள். இன்னக்கும் இதன் மிசிலும், அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே. அப்படின்னா வரதட்சணையை வாங்கி அவன் நல்ல சுகமா வாழ்ந்திருப்பான், உங்களுக்கு சல்லி காசு தந்திருக்க மாட்டான், மறுமையில போய் நின்னா வரதட்சணைக்கு கொடுப்பாங்களா, அல்லாஹ் கொடுப்பு, அந்த கொடுப்புல உங்களுக்கு ரெண்டு விழும். ஏண்டா நீ வரதட்சணை வாங்கல, நீங்க சொல்லி நான் வாங்கவே இல்லையே, அவன் வாங்கின வக்கடையா போய் திருட்டு வந்தல, நீனும் வாங்கின வந்தான் போ. எது குற்றம் எது குற்றம் இல்லை, அல்லாஹ் தடுத்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள், நீங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும். புறக்கணித்தால் குற்றம் இல்லை, புறக்கணிக்காவிட்டால் குற்றம். அதே போல சமூகத்திலே தீமை செய்யப்படுகிறது, இது சமூக மார்க்க ரீதியாக பல செய்கிறது மாதிரி சமுதாயத்துக்கே கேடு விளைவிக்கின்ற நேரடியான பல தீமைகளை நமக்கு தெரிந்தவர்கள் செய்வார்கள், நண்பர்கள் செய்வார்கள், நம் சமுதாயத்து சொந்தக்காரர்கள் செய்வார்கள், முஸ்லிம்கள் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது தப்பு செஞ்சிட்டா யாருப்பா, நம்ம ஆளு, நம்ம எனத்தான், உடனே வாய பத்திக்க வேண்டியது. தப்பு செஞ்சா அந்த தப்பு அவனோடு சம்பந்தப்பட்டது, அல்லாவுக்கு அவனோடு முடிஞ்சு போச்சுன்னா நீங்க அதை பத்தி பேச வேண்டாம், கேட்க வேண்டாம், வாய பத்தி மௌனம் ஆயிருங்க, அது தப்பு கிடையாது, அது குற்றம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அப்படி இருக்கணும் தான் மார்க்கம் சொல்லு. ஒருத்தர் அவர் அளவில் ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தவறு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தெரிகிறதா, அதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது, அவருடைய குற்றங்களை குறைகளை வெளியிலே பேசி அவரை அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது, புறம் பேசுவதை பற்றி பேசுகிற எல்லா வசனங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. குறை கூறி கொண்டும் புறம் பேசிக் கொண்டும் திரிகின்ற அனைவருக்கும் கேடுதான். புறம் என்றால் எது புறம், அவன் செய்த தவறை அவன் இல்லாத இடத்திலே அவனை பற்றி பேசுவது புறம். அப்படிப்பட்ட தவறுகளை பேசாத விட்டு, பேசாமல் குற்றம் கிடையாது, பேசினா குற்றம், பேசினால் எந்த அளவிற்கு குற்றம், உங்களுடைய சகோதரன் செத்த இறந்து போன உங்கள் சகோதரனின் சடலத்தை அறுத்து உண்பதற்கு சமம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அதை விரும்புவீங்களா, இறந்து விட்ட உங்கள் சகோதரனை அறுத்து உண்பதற்கு விரும்புவீர்களா, அதை வெறுப்பீர்களே. அப்படித்தான் வெறுக்க வேண்டும், எதை, உங்களுக்கு தெரிந்த ஒருவர் செய்துவிட்ட தவறை பிறரிடத்திலே சொல்லுவதை, அதை போல வெறுக்க வேண்டும். மனித மாமிசத்தை உண்பதை வெறுப்பதை போல வெறுக்க வேண்டும். எவ்வளவு வெறுப்போம், எங்கேயாவது சில செய்திகளை கேள்விப்பட்டாலே ஆச்சரியமா இருக்கும், மனுஷனை கொண்டு அறுத்து கடையில சாப்பாடு கொடுத்துட்டானுங்களா, கேள்விப்பட்டாலே நெஞ்சம் பதறும். அதை எப்படி பதறுகிறீர்களோ அதே போல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவன் செய்துவிட்ட ஒரு தவறை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் பதற வேண்டும். மாடி நான் வெளிப்படுத்த மாட்டேன்பா, அப்படியே சொல்றதா இருந்தா சம்பந்தப்பட்டவனை தனியா கூப்பிட்டு யாருக்கும் தெரியாம அட்வைஸ் பண்ணுங்க, அடுத்தவன் பேசாதீ. அப்படி பேசாமல் இருந்தால் அவனுடைய குற்றத்தை மறைத்தால் நாளை மறுமையிலே கூட உங்களுக்கு நன்மை உண்டா. எப்படிப்பட்ட நன்மை, நபிகள் யார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை அழைப்பான், விசாரணை நாள் நீதிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அழைத்து, ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பெரிய திரையை போடுவான், யாரும் பார்க்க முடியாது, தனி விசாரணை. மலக்குமார்கள்ட்ட சொல்லி அவன் செஞ்ச தப்ப பூரா எடுத்து சொல்லுங்க, சொல்லப்படும், அப்படி செஞ்சியா, இப்படி செஞ்சியா, அதை பண்ணனியா, இதை பண்ணனியா, எல்லா பட்டியலும் வாசிக்கப்படும். அன்ன ஊக்கது ஹலக்க, அவன் முடிவுக்கு வந்து விடுவான், முடிஞ்சிச்சு நம்ம கதை, அவ்வளோதாயா, எல்லாம் வந்துருச்சு, ஒன்றும் மிஸ் ஆகலையே, வக்கணம் கழிச்சதான் வந்துருக்கு,
பெருசு பெருசா கொலை பண்ணது குத்துனது அது வந்தா கூட சரிங்களா? பக்கத்தில் ஒருத்தர் என்னமோ அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வாய் ஏழு மூலத்துக்கு நீளிச்ச அது வந்திருக்கு, இது ஒரு பெரிய குற்றமா? இதனால் பெரிய கேடுகளுக்கு ஏற்பட்டுருச்சா? கண்ணால் செய்வோமே கஞ்சாடை அல்லாஹ் அப்படி கூட சொல்கிறான், உங்களில் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றையும் கண்கள் செய்கிற மோசடியையும் அல்லாஹ் அறிகிறான். கண்களால் பேசுறோம்ல, யாராவது வந்துருவாங்க ஆள் பிடிக்காது அங்கிட்டு ஓடும் மேயும் கண்ணு, எதிராளிக்கு சொல்லி கொடுக்கறான் எடுத்து எடுத்து வந்துட்டான் வந்துட்டான் பாத்துக்க பாத்துக்க. அல்லாஹ் சொல்லுறான் யாலமு ஹாயினத்தல் ஆயுன், கண்களின் மோசடி, கைகளின் மோசடி விளங்குது, கால்களின் மோசடி விளங்குது. காலை வச்சு நாலு மீதி மிதிச்சப்படா மோசடி, கையை வச்சு எவ்வளோ வேலைகளை செய்கிறோம் மோசடி, கண் என்ன மோசடி பண்ணிச்சு? கண் பார்க்கத்தானே செஞ்சிச்சு, அது ஒரு மோசடியா? பார்க்கறதுக்கு மட்டும் பயன்படுத்தினா மோசடி இல்லை, நீ பார்க்கறதுக்கு மட்டுமா பயன்படுத்தின, பக்கத்து உள்ளவனுக்கு பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தினீங்க, கண்ணை வச்சு பாடம் நடத்தினீங்க. இந்த அளவிற்கு எல்லாம் வந்து சேரும். ஒருத்தன் வந்த உடனே எமையை தூக்குனியா? அதையெல்லாம் பார்த்தோம்னா அவன் என்ன முடிவுக்கு வருவான்? முடிஞ்சது கதை. என்ன நினைவுக்கு அவன் வந்து விட்ட பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், மனிதா உலகத்திலே நீ இன்ன பாவங்களை எல்லாம் செய்தாய், அந்த பாவங்களை எல்லாம் உலகத்திலே யாருக்கும் தெரியாமல் நான் மறைத்து விட்டேன். நீயும் செய்த பாவத்தை வெளிப்படுத்தாமல் மறைத்து கொண்டாய், நீயும் பாவம் செஞ்ச பாவத்தை வெளியில சொல்லல, ரகசியமா செஞ்ச. நானும் என்ன பண்ணுனேன், நீ செஞ்ச ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கிட்ட, வெளிப்படுத்தல, உலகத்திலே வெளிப்படுத்தல. இப்போ கூட என்ன பண்ற மாத்தியா, ஒரு திரையை போட்டு திரைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற, இப்பவும் வெளிப்படுத்தல. உலகத்துல மக்களும் ஒன்ன நல்லவன் நினைச்சாங்க, இப்பவும் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. இந்த தப்ப நான் இப்ப வெளியே சொல்ல மாட்டேன், உன்னை நான் மன்னித்து நீ செய்த குற்றங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சொர்க்கவாசியாக மன்னித்து பரிசளிப்பான். இந்த பாக்கியம் பெற்ற மனிதர் யார்? பெரிய பாக்கியம்ல இல்லாத ஏழு வழி வேலை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அழகா சொர்க்கத்துக்கு போனோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் பெற்ற மனிதர் யார்? நபிகள் சொல்லுகிறார்கள், மன் சத்தர தம்பாஹி சத்தரஹுல்லாஹு தம்பஹுல்லாஹிரா, யார் ஒருவர் உலகத்திலே தனது சகோதரனின் தவறுகளை பாவங்களை மறைக்கிறாரோ அவருடைய பாவத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் மறைத்து விடுவான். யாருக்கு இந்த லாபம்? அடுத்தவன் செஞ்ச பாவத்தை பத்தி வெளியில பேசாம மறைச்சாங்களே அவங்களுக்கு இந்த லாபம், இந்த பெனிஃபிட், இந்த நன்மை, பெரிய நன்மை. வெளிப்படுத்தாமல் மறைத்து விட்டால் அது குற்றம் இல்லை, வெளிப்படுத்தி விட்டால் அது குற்றம். அதே நேரத்தில் தனி மனிதன் சம்பந்தப்படாத சமுதாய பிரச்சனைகள், ஒரு மனிதன் தவறு செய்கிறான், பிறரை பாதிக்கிற தவறுகளை செய்கிறான், பிற மனித உயிர்களை கொல்லுகிற தவறுகளை செய்கிறான், பிறரை ஏமாற்றுகிற தவறை செய்கிறான், அது இவருடைய கவனத்துக்கு வருகிறது. ஒரு கடையில் போய் ஒரு சாமான் வாங்குறாரு, வீட்டில் வந்து நிறுத்து பார்த்தா ஒரு கிலோ வாங்கின சர்க்கரை 900 கிராம் இருக்கிறது, 100 கிராம் கம்மியாக இருக்கிறது, இவருக்கு தெரிகிறது ஆகா திருட்டு பயலா இருக்கான இந்த கடை. இப்ப என்ன பண்றது சார்? தப்பு பண்ணிட்டான், வெளியே சொல்லக்கூடாதுப்பா, நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மறைக்கணும்னா நம்ம அடுத்தவன் செஞ்ச பாவத்தை மறைக்க கூடாது, மறைச்சிடணும்னு சொல்லிட்டு யார் வந்து கேட்கறதோ போய் வாங்கப்பா, பாய் ரொம்ப யோக்கியமா யார் நடத்துறாரு போய் வாங்கிக்கப்போ அப்படின்னு பத்தி விட்டா எல்லாம் போய் ஏமாறுவானே, அவன் அயோக்கிய போய் வளர்ந்து கொண்டே இருப்பானே, இதை ஒரு முஸ்லீம் அங்கீகரிக்கலாமா? மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் கையை நீட்ட வேண்டியது, பிறகு கம்பியை நீட்ட வேண்டியது, இதே பழக்கம் அவனுக்கு. அக்கம் பக்கத்தில் காசு வச்சு பணத்தை மறந்து வச்சிடக்கூடாது, டக்குன்னு கர்ச்சிப்பை தூக்கி போடுவான், கர்ச்சிப்பை எடுக்கிற மாதிரி அவேஸ்மெண்ட் போயிடுவான், உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பையனை நம்ம கல்லாப்பேட்டியில் வைக்கிறதுக்கு கணக்கு பிள்ள மாதிரி ஒருத்தர் ஒரு பையன் வேணும், ஒரு நாணயமான பையன் இருந்தால் சொல்லுங்களேன், வச்சுக்கோங்க இந்த பையனை, ரொம்ப யோக்கியம், என்னத்துக்கு ஆகும் அவ்வளோதான், அவன் போண்டி கூட்டிகிட்டு போனான்னு முதலாளி 3 மாதத்தில் அவன் பிச்சை எடுக்க வேண்டியதான்,
இப்படி ஒரு முஸ்லீம் செய்ய முடியுமா? தவறுதான் செய்கிறான். ஆனால் இந்த தவறு பிறரை பாதிக்கிற தவறு, பிறருடைய உரிமைகளை மீறுகிற தவறு என்று சொன்னால், பிற மனிதர்களை கொலை செய்கிற அளவிற்கு பெரும்பெரும் தவறு, இப்படிப்பட்ட தவறுகளை செய்தால் அந்த தவறை அறிந்து கொள்கிற ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? அதை தடுத்து நிறுத்துவதற்காக பகிரங்கமாக அதை மேடை போட்டு பேச வேண்டும். மேடைனா எல்லாருமே மேடை போட்டு பேச முடியாது. மேடை போட்டு பேச வாய்ப்பு கிடைச்சா மேடை போட்டு பேசு, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்லு, அவனுடைய கேடுகளை மக்களுக்கு சொல்லி மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்யும். அவன் செய்யற தப்ப மறைச்சிடக்கூடாது. இப்போ இந்த வேலையை நம்முடைய சமுதாயம் செய்கிறதா? செய்தால் நீங்கள் குற்றம் செய்யவில்லை, தப்பு செய்யலாம். தப்ப வெளியில கொண்டு சொன்னா நீங்க செய்யறது கரெக்டு, தப்பு கிடையாது. ஆனால் இந்த தவறை சுட்டி காட்டுகிற மனோபக்குவம் எத்தனை பேரிடத்துல இருக்கிறது? தப்பு செய்யறா நல்லா தெரியும், ஆனா நம்ம ஆளு செஞ்சிட்டானே, நம்ம இனத்தான் செஞ்சிட்டானே சொல்லி கொடுத்தா சமுதாய துரோகி பட்டம் கொடுத்துருவாங்களே. அடே, உனக்கு சமுதாய துரோகின்னு பட்டம் கிடைக்க கூடாது. அதனால எவன் வேணாலும் சாவட்டும், எத்தனை பேர் வேணாலும் சாவட்டும், உரிமைகளை இழக்கட்டும், நஷ்டம் அடையட்டும், நீ வேடிக்கை பார்ப்பியா? எத்தனை பேர் திட்டினாலும் சரி, என் அப்பன் செஞ்சாலும், என் தாய் செஞ்சாலும், என் தகவல் சகோதரன் செஞ்சாலும், எனக்கு தெரிந்தவர்கள், விருப்பத்திற்குரியவர்கள், என் பிள்ளைகள், எவர் செய்தாலும் தவறு செய்தால், அந்த தவறு பிறரை பாதித்தால், அந்த தவறை நான் பகிரங்கமாக எடுத்து சொல்லுவேன். சொன்னால் அந்த சொல்லுகிற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். சொல்லுவதில் குற்றம் இல்லை, சொல்லாமல் இருப்பதிலே குற்றம். நாம் என்ன செய்கிறோம்? சமுதாய ரீதியாக நடைபெற்ற எல்லா தவறுகளையும் அப்படி மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுங்கள். பல பேருக்கு சமுதாயத்தில் பேர் காட்டி கொடுத்துட்டவன் பேசிக்குவாங்க. அவன் காட்டி கொடுத்துட்டான், என்னத்தை காட்டி கொடுத்தான்? நீ செஞ்ச ரத்தானத்தை காட்டி கொடுத்தானா? அதுக்கே என்ன கோபப்படுற? நீ செஞ்ச உதவிகளை காட்டி கொடுத்தா அதுக்கே என்ன கோபப்படுற? எதுக்கு கோபப்படுறாரு? அவன் செஞ்ச அயோக்கியத்தனத்தை வெளியில சொல்லிட்டான், காட்டி கொடுத்தான், காவல்துறையில சொல்லி கொடுத்தான். சொல்லத்தான் செய்வான். நீ மனித உயிர்களை குண்டு வைத்து கொலை செய்தால் அதற்காக என்னுடைய சமுதாயத்தான், என்னுடைய இனத்தான் என்று சொல்லிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டுமா? மக்கள் எல்லாம் சாவதற்கு அவன் ஒத்துழைப்பு தர வேண்டுமா? காட்டி கொடுப்பது நன்மையா, கொடுக்காமல் இருப்பது நன்மையா? எது குற்றம், எது குற்றம் இல்லை? காட்டி கொடுக்காமல் தன் இனத்தான், நம் ஊரான், நம் குடும்பத்தான், நம்முடைய நண்பன் என்று சொல்லிக்கொண்டு அவன் செய்த தவறுகளை பகிரங்கப்படுத்தாமல் மறைத்துக் கொள்கிறானே, அப்படி மறைத்துக் கொள்வது குற்றம், வெளிப்படுத்துவது குற்றம் இல்லை. வெளிப்படுத்தினோமா? நீங்கள் அந்த தவறை விரும்பாவிட்டாலும், நீங்கள் அந்த தவறுக்கு உதவி செய்யாவிட்டாலும், நீங்கள் அந்த தவறை எந்த விதத்திலும் ஆதரிக்காவிட்டாலும், அவர் அந்த தவறை செய்தது உங்கள் கவனத்துக்கு வருகிற பொழுது இவர்தான் தவறு செய்தார் என்று மக்கள் மன்றத்திலே நிறுத்த வேண்டும், அந்த குற்றத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும், இனிமேல் அந்த குற்றம் நடைபெறாத வகையிலே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். யார் செய்கிறார்? எத்தனை பேர் செய்கிறார்கள்? இப்ப கூட சொன்னார்கள், தௌஹீத் ஜமாத் கூட்டத்துக்கு அவ்வளோ பெரிய கடுமையான எதிர்ப்பு, எவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாங்க, காவல்துறை கூட சேர்ந்துக்குச்சு. ஏன் தௌஹீத் ஜமாத்துக்குள்ள நெருக்கடி வந்துச்சு? இல்ல, இந்த நெருக்கடி ஏன் முஸ்லீம்களுடைய வேறு அமைப்புகளுக்கு வரவில்லை? ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திலே தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் இயக்கம் நடத்துதா? வேற முஸ்லீம் அமைப்பே கிடையாதா? சமுதாய அமைப்பு, மார்க்க அமைப்பு, அரசியல் அமைப்புன்னு ஒரு அமைப்பும் கிடையாதா? எல்லா தோலாந்துருத்தையும் கூட்டம் நடத்துவாங்களா? யாரும் அப்செக்ஷன் பண்ண மாட்டாங்களா? தௌஹீத் ஜமாத்துக்காரன் வந்தா மட்டும் அப்செக்ஷன் தான். உள்ள என்ன ஓடுது தெரியுமா? தௌஹீத் ஜமாத்துக்கு மற்றவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? தௌஹீத் ஜமாத்து சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு தவறுகளை சமுதாயத்தில் யார் செய்தாலும் அதை பகிரங்கமாக தாட்சண்யம் இல்லாமல் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஊட்டுகிற வேலைகளில் தௌஹீத் ஜமாத் ஈடுபடுகிறது. சமுதாயத்தான் செய்து விட்டார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொள்கிற வேலையை எல்லா அமைப்புகளும் செய்கிறார்கள். நான் இதை யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ மற்றவங்களை குறை சொல்றதுக்கோ நாங்களா யோக்கியம், நீங்கள் அயோக்கியம் என்ற அர்த்தத்தில் பெருமை பேசுவதற்கு சொல்லவில்லை. தயவு செய்து யாரும் இதை அப்படி எண்ணி விடாதீர்கள். இது குற்றப்படுத்துவதற்காக, விமர்சிப்பதற்காக பேசுகிற பேச்சல்ல, நியாயமான சிந்தனையோடு சமுதாய நன்மையை கருத்திலே கொண்டு பேசப்படுகிற வார்த்தை. நெசமா சொல்லுங்க,
மற்ற எல்லா கூட்டத்துக்கும் போங்க, எந்த கூட்டத்திலாவது முஸ்லீம்களுடைய ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பின் தவறுகளை சுட்டி காட்டுகிற விஷயங்களை பார்த்திருப்பீர்களா? எத்தனை கூட்டத்தில் பார்த்திருப்பீர்கள்? பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்திருப்பீங்க? எந்த கூட்டம் போட்டாலும் தௌஹீத் ஜமாத் திட்டுறதை பார்த்திருப்பீங்களே தவிர, தௌஹீத் அல்லாத வேறு அமைப்பினர்கள் செய்யக்கூடிய தவறுகளை விமர்சித்துக் கொள்ளக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த அமைப்பு மார்க்க ரீதியாக என்ன தவறு, இந்த அமைப்பு அரசியல் ரீதியாக என்ன தவறு என்று சொன்னார்களா? ஏன் சொல்லலை? நாம அவங்குள்ள சொன்னா நமக்குள்ள அவன் சொல்லுவானே, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வாங்கல. நீ நான் செய்யறத கண்டுக்காத, நான் நீ செய்யறத கண்டுக்க மாட்டேன். இஸ்லாம் அப்படி சொல்லியே கண்டுக்க, கண்டுக்கிறவன் தான் முஸ்லீம். குன்தும் கைரா உம்மா ஊக்குறிஜத்திலின் நாஸ், மனிதர்களை சீர்திருத்துவதற்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகத்திலே நீங்களே சிறந்தவர்கள். ஏன்? தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ், நன்மைகளை சொல்லுகிறீர்கள் தீமைகளை தடுக்கிறீர்கள். வந்து நின்று பகிரங்கமா போட்டு உடைச்சு அடே இந்த தப்ப செய்யாத, செய்யாதே என்று சொன்னது அவனை அசிங்கப்படுத்தவா? நபிகளார் சொன்னார்கள் அவனுக்கு உதவி செய்வதற்காக என்று சொன்னார்கள். உங்க தப்ப நாங்க சொன்னோம்னா நீங்க நினைச்சுக்கிறீ உங்களை குறை சொல்றோம்னு, உங்களை அவமானப்படுத்துறோம்னு, அவமானப்படுத்துவதற்காக குறை சொன்னோமா? நபிகளார் சொன்னார்கள் உன்சுரி லாலிம வல் மஸ்லூம், ஒரு முஸ்லிம் அநியாயம் செய்தவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்ய வேண்டும் நபிகளார் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்ய சொன்னீங்க, ஓகே பாதிக்கப்பட்டிருக்கிறான் உதவி செய்யணும், ஆனா அநியாயம் செஞ்சவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றீங்களே, அது எப்படி செய்ய முடியும்? கத்தி எடுத்து ஒருத்தனை குத்தி விட்டான், ஒருத்தன் குத்தப்பட்டவனுக்கு ஆதரவா நின்று நியாயத்தை பெற்றுக் கொடுத்தால் அது நியாயம், நீதி. குத்தியவனுக்கு ஆதரவாக இருக்க சொல்கிறீர்களே, அது எப்படி? நபிகளார் சொன்னார்கள் குத்தியவனுக்கு நீ செய்கிற உதவி என்பது குத்துவதற்கு செய்யப்படுகிற உதவி அல்ல, இனிமேற்கொண்டு அவன் குத்தாமல் இருப்பதற்கு செய்யப்படுகிற உதவி. அப்படின்னா தடுத்து நிறுத்து, செய்ய விடாம ஆக்கு, தப்பு செய்கிறவனை தப்பு செய்ய விடாம பேசு, அது அவனுக்கு செய்கிற உதவி என்றார்கள். நாங்கள் உங்களுடைய தவறுகளை பேசுகிறோம் என்றால் உங்களுக்கு செய்கிற உதவியாக பேசுகிறோம். உங்களை திட்டுறதுனால எங்களுக்கு லாபம் இல்லை, தவறு செய்வதிலிருந்து உங்களை தடுத்து விட்டால் எங்களுக்கு லாபம். இம்மையில் லாபம், மறுமையில் லாபம், அல்லாஹ்விடத்திலே லாபம், சொர்க்கத்திலே லாபம், வேற என்ன லாபம்? உங்களை திட்டுவதனால் நீங்கள் செய்கிற தவறுகளை சொல்வதனால் வேற என்ன லாபம்? இந்த வேலையை முஸ்லிம் சமுதாயம் சரியாக செய்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்திருக்கிறதே, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் ஏங்கி தவிக்கிறார்களே, இந்த தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் தேவையே இல்லாமல் போயிடும். தப்பு செஞ்சா எங்க ஆளு செஞ்சாலும் தப்புதான், அவனை புடிச்சு தூக்கல போடியா, அவனுக்கு உரிய தண்டனை கூடியா என்று சொல்லி நம்மவர்கள் சில தவறுகளை செய்யும் பொழுது அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு அதை பகிரங்கப்படுத்தி தவறுக்குரிய தண்டனைகளை எங்களுக்கு தாருங்கள் என்று தார்மீக ரீதியாக கோரிக்கை வைத்திருந்தால் உங்களை யார் தீவிரவாதி என்று குற்றப்படுத்தி விமர்சிக்க முடியும்? நீங்க தீவிரவாதத்தை செய்யல, செய்யறவனுக்கு ஆதரவு கொடுக்கல, ஏதோ ரெண்டு பேரும் செஞ்சான், நீங்க அதை விரும்பல, அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, அது உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி. ஆனால் அந்த செய்தி உலகத்துக்கு சொல்லலையே நீங்க, அதான் பிரச்சனை. எது குற்றமாகிவிட்டது? எது சமுதாயத்தை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தீவிரவாதி தீவிரவாதி என்ற அவப்பெயரை ஏற்படுத்தி தந்தது? நம்மில் ரெண்டு பேர் செய்த உடனே மத்தவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வேலையை போட்டு ஏண்டா செஞ்ச கேள்வி கேட்டிருந்தா? வாய்க்கு வக்கனே மத்தவன் பேசுவானா? பத்திரிகையில் எழுத முடியுமா? மொத்த சமுதாயமும் முதலிலே கொந்தளித்திருக்க வேண்டும். அப்படி கொந்தளிக்காம மௌனம் காத்ததனால் வேணாம்ப்பா, நமக்கு தெரிஞ்சது நம்மோட வச்சுக்குவோம், நம்மையே வெளியே சொல்லணும் என்று வாய் ஒத்தியதன் விளைவாக அவன் கேச தோண்டி எடுக்கும்போது என்ன பண்றான்? இவன் செஞ்சது ரெண்டு, அவன் எழுதுறது 22. எழுதிடறானா இல்லையா? இவன் ரெண்டு தப்பு செஞ்சிருப்பான், அது வரைக்கும் செய்யாத எல்லா வழக்கையும் சேர்த்து இவன் தலையில் வை. சமீபத்தில் ஆந்திராவில் போய் மதுரை திருநெல்வேலிக்காரங்க ஒரு 2-3 பேரை கைது பண்ணி கொண்டு வந்துச்சா தமிழ்நாடு அரசு? போலீஸ் வகுருதியின் பன்னா இஸ்மாயில் மாலிக்கு மதுரை பைப்பு வெடிகுண்டு வழக்கு சம்பந்தமாக கைது பண்ணி கொண்டு வந்தாங்கல்ல, அவர்களை தேடப்படுகிற குற்றவாளிகளாக காவல்துறை அறிவித்திருந்தது.
எதுக்கு அறிவிச்சாங்க? ஒரு குறிப்பிட்ட வழக்கு, இந்த வழக்கில் அவங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, எனவே அவர்களை தேடுகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். தேடப்பட்டவர்கள் கையில் கிடைச்ச உடனே மறுநாள்ல இருந்து பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சியிலும் செய்தி வருகிறது, அந்த குண்டுவெடிப்பு, இந்த குண்டுவெடிப்பு. பெரிய பட்டியலை வாசித்து இத்தனை குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஆந்திராவிலே சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டனர். எந்த அளவுக்கு பிஜேபியுடைய தலைவர்கள் கொல்லப்பட்ட வழக்கெல்லாம் இவர்கள் மீது வந்தது. இவங்க தேடப்படுற குற்றவாளியை அறிவிச்சு அதுக்கெல்லாம் முந்தி எப்பமோ குற்றவாளியை அறிவிச்சாச்சு, அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான், நாட்டுக்குள்ளே ஆள் இல்லை, பகிரங்கமாக வெளியில் வந்து எந்த வேலையும் செய்யலை, கைது செய்யப்பட்ட உடனே அதுக்கு பிறகு நடந்த அத்தனை வழக்கையும் தலையில் தூக்கி வச்சு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம்ட்டான். எந்த அளவிற்கு அந்த பொய்யை தூக்கி வைத்தார்கள் என்று சொன்னால், அதற்கு 10 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கொல்லப்படுவதற்கு வேறு எந்த தீவிரவாத அமைப்புகளும் தீவிரவாதிகளும் காரணம் கிடையாது, சம்பந்தப்பட்டவர்களுடைய தனிநபர் விவகாரங்கள் அனைத்தும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பெண்களுடைய பிரச்சனை, விபச்சார பிரச்சனை, நில பிரச்சனை, சொந்த தகராறிலே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள் என்று தமிழக காவல்துறையின் தலைவர் சொல்லுகிறார். கைது செய்யப்பட்ட உடனே இவன் தான் காரணம்னு 10 நாள் அப்படி ட்ராக் மாறு. 10 நாளைக்கு முந்தி இவன் செய்யலப்பா வேற ஆள் செஞ்சான்னு சொன்ன காவல்துறை, 10 நாளைக்கு பிறகு இவன் தான் செஞ்சாங்குது. இப்ப ரெண்டு பேர்ல யார் அதை சொல்லு. 10 நாளைக்கு வந்து இவன் செஞ்சான்னு ஒரு பட்டியலை காட்டினியே, அவன் உண்மையில செஞ்சானா? 10 நாளைக்கு பிறகு இவன் செஞ்சதா சொன்னியே, இவன் உண்மையில செஞ்சானா? நிசமாகவே பின்னால் கைது செய்யப்பட்ட இந்த முஸ்லீம்கள் குற்றவாளிகள் என்று சொன்னால் முன்னால் கைது செய்தவர்களை விடுதலை செஞ்சிருக்கணுமே, ஏன் விடுதலை செய்யல? உண்மை குற்றவாளி கிடைச்சிட்டாம்ல, அவன் முதல்ல கைது பண்ண அப்பராதி தானே, நிரபராதி தானே, அந்த நிரபராதி அதுக்கு பிறகு உள்ள ஜெயில வச்சிருந்தேன், அவனை ரிலீஸ் பண்ணணும்ல, விடுதலை பண்ணணும்ல, ஏன் விடுதலை பண்ணல? அவன் தான் உண்மை குற்றவாளி, ஆனா வழக்கத்துக்கு தலையில வச்சு மக்களுக்கு சொல்லு, முஸ்லீமு கெட்டவன் சொல்லு. நான் என்ன கேட்கிறேன், அதை அவர்கள் சொல்வதற்கு முன்பாக ஒன்னு செஞ்சான்ல நமக்கு தெரிஞ்சிச்சுல, உலகத்துக்கே தெரிஞ்சிச்சுல, ஏண்டா செஞ்சேன்னு நம்ம மேல போட்டு கத்தி இருந்தால், நம்முடைய மக்களை கண்டித்திருந்தால், எங்கள் மக்கள் செய்தது தவறு, அதை நாங்கள் விரும்பவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருந்தால் அந்த ஒரு வழக்கோடு முடிந்திருக்குமே. ஒட்டுமொத்த வழக்கு முஸ்லீமுடைய தலையில் விழுந்திருக்காத, ஒவ்வொரு வழக்கிலையும் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளி யார் என்பதை காவல்துறை கண்டுபிடித்திருக்குமே. அந்த வாசல் அடைபட்டு போனதன் பின்னணி என்ன? நம் இனத்தான் தவறு செய்தான் என்று தெரிகிற பொழுது அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தாமல் என்ன செய்வது என்று மனதிற்குள்ளே குமரி கொண்டிருந்தோமே, அதுதான் நாம் செய்த குற்றம். சொல்லுங்க, பகிரங்கமா சொல்றதுல என்ன தவறு? செஞ்ச ரெண்டு பேரை தனிமைப்படுத்துங்கள். ஒட்டு 2% பேர் தப்பு செஞ்சாங்களா, 98% பேருக்கு பாதுகாப்பு கொடுங்கள். இவர் ரெண்டு பேர் தாங்க, நாங்கள் யாருக்கு ஆதரவு கிடையாது என்று சொல்லியிருந்தால் ரெண்டு பேரோட முடிஞ்சிருக்கும். நம்ம அந்த ரெண்டு பேரை பற்றி பேசாமல் போனது பத்திரிகையும் காவல்துறையும் உளவுத்துறையும் என்னத்தை கதையை கேட்டுடுச்சு, ரெண்டு பேர் செஞ்சான், 98 பேருடைய ஆதரவில் செஞ்சான்னு போட்டு விட்டானே. இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்டில் பார்க்குறாங்களே, எல்லாரும் தீவிரவாதி என்கிறார்களே. நம்ம எத்தனை பேருக்கு தீவிரவாதத்தை பற்றி அடிச்சுவரை தெரியும், குண்டுகளை செய்வதை பற்றிய பாடம் தெரியும், துப்பாக்கி தயாரிப்புகளை பற்றிய அடிப்படை உண்மைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? தீபாவளிக்கு வெடிக்கிற அந்த பொம்மை துப்பாக்கியை பார்த்ததற்கு பல பேர் பார்த்துருக்க மாட்டான், அது எப்படி செஞ்சு வச்சிருக்கான் அது கூட தெரிய. அந்த நிலையிலே 98% பேர் இருக்கிறார்கள், 2 பேர் செய்த குற்றத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்தின் தலையிலையும் தூக்கி வச்சு குற்ற பரம்பரையாக முஸ்லீம்களை மாற்றிவிட்டார்களே, நாங்கள் குற்றவாளிகளா, தவறு செய்தவர்களா? செய்கிறவர்களை பார்த்து, இந்த குற்றச்சாட்டை முன்மொழிகிற அனைத்து தரப்பு மக்களையும் பார்த்து, மீடியாக்களை பார்த்து, காவல்துறையை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், நிஜமாக சொல்லுங்கள், நாங்கள் தான் குற்றவாளிகளா? ஒருவேளை அப்படி குற்றத்திற்கு ஆதரவளிக்கிற மக்களாக எங்களை நீங்கள் கருதி இருந்தால், இதோ இந்த ஊரில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு நாங்கள் பலத்த ஆதரவை தெரிவித்திருக்க வேண்டும், கோவையில் நடந்த குண்டுவெடிப்புக்கு எல்லாம் பின்னாடி சப்போர்ட்டா இருந்திருந்தா கூட நீங்க சரி, நீங்க சொல்ற வாதத்தில் உண்மைங்களா, 2 பேர் செஞ்சான், 98 பேர் ஆதரவு கொடுத்தான், பணங்காசை கொடுத்தான், செய்ய சொல்லி அட்வைஸ் பண்ணனா, ஹெல்ப் பண்ணனா,
ஹெல்ப் பண்றதா இருந்தால், தீவிரவாதிக்கு ஆதரவளிப்பதாக இருந்தால், தீவிரவாத செயல்களுக்கு பக்கபலமாக இருந்து ஒத்துழைப்பு தருவதாக இருந்தால், வேறு எந்த காரியத்தையும் விட கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பிற்கு ஒத்துழைப்பு தந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதன் பின்னணியிலே ஒட்டுமொத்த உலகமும் ஒத்துக்கொள்கிற சில நியாயங்கள் இருந்துச்சு. நான் நியாயப்படுத்துறதுக்கு சொல்லல, ஆனா நியாயம் இருந்துச்சு. அதை சொல்லப்படுறதே இல்லையே. 19 பேர் வாலிபர்கள் துள்ள துடிக்க கொல்லப்பட்டார்களே, காவல்துறையினுடைய கண்களுக்கு முன்னால் அப்பாஸ் தீயரித்து கொல்லப்பட்டானே, மறு அரசு மருத்துவமனைக்கு முன்னால் எரித்து கொல்லப்பட்டானே, மருத்துவமனைக்குள்ளே தூக்கிச் செல்லப்பட்டவனுக்கு மருத்துவ சிகிச்சை கூட மறுக்கப்பட்டதே, நமக்கு நியாயம் வழங்கப்படவில்லையே, நீதி சொல்லப்படவில்லையே, புறக்கணிக்கப்பட்டோமே, நம்முடைய சமுதாய மக்களுக்கு தலைவர்கள் ஆதரவு அளிக்கவில்லையே, நம் சமுதாய தலைவர்கள் சந்திக்க விரும்பிய பொழுது சந்திப்பதற்குரிய வாய்ப்பை கூட வழங்கவில்லையே. அதனால் கொதித்து போனவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஈடுபட்டார்கள். அவன் நியாயம் கிடைக்கலாட்டி தப்பு செய்யத்தான் செய்வான்னு எல்லாரும் ஏத்துக்கிறீங்களே, நியாயம் கிடைக்கல செஞ்சான். இன்னும் சொல்ல போனால் குண்டுவெடிப்பு வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது போடப்பட்ட தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் கோவை காவல்துறை எழுதிய வாசகம் என்ன? இந்த குண்டுவெடிப்பு இதற்கு முன்னால் நடைபெற்ற 19 பேருடைய மரணத்திற்கு படுகொலைக்கு பழிவாங்கும் நிகழ்ச்சியாகத்தான் நடைபெற்றது என்று காவல்துறையே ஒத்துக்கொண்டது. அடிச்சதுக்கு பதிலடி தானே நீங்களே சொல்றீங்க. இவன் அடிக்கல, ஏற்கனவே அடிச்சாங்க, அதுக்கு நியாயம் கொடுக்கல, அதுக்கு இவன் பழி வாங்கினான் என்று காவல்துறையே ஒத்துக்கொண்டது. அப்படியானால் அத்தனை மக்களாலும் ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நியாயம் கோவை குண்டுவெடிப்பின் பின்னணியில் இருக்கிறது. இந்த குண்டுவெடிப்புக்கு முஸ்லிம்கள் ஆதரவு தெரிவித்தார்களா? பொருளாதார உதவியை வாரி வாரி வழங்கினார்களா? சொந்தமாக வழக்கறிஞர்களை வைத்து வழக்கு நடத்துவதற்கு கூட சமுதாயம் உதவி செய்யவில்லையே. அரசு தலைப்பு வழக்கறிஞர்கள் தானே கோவை கலவரத்தில் கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாதாடினார்கள். ஏன் சமுதாயத்தில் வக்கீல் இல்லையா? யாரு அரசு தரப்பு வழக்கறிஞர் யாருக்கு வாதாடுவார்? எவனுக்கு வக்கீல் இல்லையோ அவனுக்கு வாதாடுவார், எவனுக்கு வகை இல்லையோ அவனுக்கு வாதாடுவார். ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பின்புலம் இருந்தால் இந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வக்கற்றவர்களா? தலைக்கு 1 ரூபா போட்டா போதுமுங்க, 1 ரூபா காசு கொடுத்தா போதுமே, எத்தனை கோடி சேரும் தமிழ்நாட்டில்! அதை வச்சு ஒரு சீனியர் ஆயில விலைக்கு வாங்க முடியாது. அப்படி ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சா 100% சான்றுகளும் சாட்சிகளும் இருந்தால் கூட குற்றவாளியை நிரபராதம் வெளியே கொண்டு வந்திருக்கலாமே. அப்படித்தானே கொண்டு வர்றாங்க, டெய்லி பாக்குறோமே. இருக்கிறதுல நாட்டுக்குள்ள பெரிய கிரிமினல் எவன் தேடி பாக்குறாங்க? இவன் தாயா? இந்த லாயர் மாதிரி கிரிமினல் உலகத்திலே கிடையாதா? எத்தனை கோடி வேணாலும் கொடு, கூட்டிட்டு வா, வழக்காட சொல்லு, நம்மள நிரபராதம் வெளியே கூட்டிட்டு வந்துருவான். வந்துகிட்டே இருக்கிறாங்களே, பாத்துக்கிட்டே இருக்கிறமே. அப்படி ஒரு வழக்கறிஞரை விலை கொடுத்து வாங்கி இந்த மக்கள் வழக்கறிஞர் வைத்து வாதாடி வெளியில் வந்திருக்க முடியுமே? ஏன் செய்யல? ஏன் முடியல? சமுதாயம் ஒத்துழைப்பு செய்யல? இந்த உண்மை உலகத்துக்கு தெரியாதா? ஏன் ஆந்திராவில் போய் கைது செய்து கொண்டு வந்தார்களே? நான் கேட்கிறேன், தமிழகத்து முஸ்லீம்களில் அவர்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக மறைத்து வைப்பதற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லையா? எவ்வளவு முஸ்லீம்களுடைய இடம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு காவல்துறைய கண்கள்ல மண்ணை தூறது அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா? ஆக ஈஸியான வேலை தான். ஏன் சுத்தி வளைச்சா கூட விட்டுட்டு போயிடுற ஆட்கள் நம்மளுக்கு? பத்திரிகையில படிச்சிருக்கீங்களா? ரவுடி, ரவுடியை சுற்றி வளைத்து விட்டனர் அப்படிமா. எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க. சுத்தனா வளைச்சா ஏன்டா விட்டான்? சுத்தனா வளைச்சாங்களா? சுற்றி வளைத்து விட்டனர்மா. சுத்தி வளைச்சா கூட விட்டுட்டு போற நம்ம காவல்துறையுடைய கண்கள்ல மண்ணை தூவி அந்த 3 பேர் 4 பேரை தமிழ்நாட்டுக்குள்ள வச்சுக்க தெரியாதா? ஏன் வைக்கல? யாங்க விரும்பல? நீ ஏன்பா அதுல ஏன் சம்பந்தப்பட்ட? நீ 1 செஞ்சா 9 செஞ்சும் சொல்றானே, நீ செஞ்சா உன்னோட போகல என்னையும் சேர்த்து சொல்றானே, என் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லா பேரையும் சேர்த்து சொல்றானே, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குற்றப்பரம்பரையாக்குறானே, நீ ஏன் செஞ்ச? நாங்க ஒத்துக்கல, தமிழகமே ஒத்துக்கல. அதனால தமிழ்நாட்டை விட்டு முகந்தறியாத இடத்தில் தளம் தெரியாத இடத்திலே போய் பதுங்கி கிடந்தார்கள் ஆந்திராவில். ஆந்திராவில் இருந்து தமிழக அரசு கைது செய்து கொண்டு வந்தது இது உங்களுக்கு சொல்லவில்லையா? முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்பதை. இதை விட பெரிய சான்று வேறு என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள்?
இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் சின்னஞ்சிறு பருவத்தில் இருந்து மார்க்க போதனைகள் சொல்லி சொல்லி வளர்க்கப்படுகிறவர்கள் அதிகம். வேற எந்த சமுதாயத்திலையும் ஆன்மீக ரீதியாக மத ரீதியாக வார்த்தெடுக்கப்படுவது ரொம்ப கம்மி. ஏதோ வளர்ந்ததுக்கு பிறகு அவனா பார்த்து தெரிஞ்சு நம்ம சாமி இதை கும்பிடுவோம், நம்ம குலதெய்வம் அதை கும்பிடுவோம் அப்படின்னு போற போக்கு தான் அதிகமே தவிர, சிறுபருவத்திலிருந்து முறையான மார்க்க கல்வி மத கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது எந்த மார்க்கத்தில்? 4 வயது சிறுவன் மத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்லுகிற ஒரு இந்து மத சிறுவனை பார்க்க இயலுமா? கிறிஸ்தவருடைய சர்ச்சைக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்க்க இயலுமா? ஆனால் முஸ்லீம்கள் குடியிருக்கிற குடியிருப்புகளில் போய் பாருங்கள், காலையிலும் மாலையிலும் 4 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு சின்னஞ்சிறிய பொடிசுகள் எல்லாம் கையிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலை நோக்கி படை நடத்துகிறார்கள். அங்கே மார்க்க அறிஞர் கற்றுக் கொடுக்கிறார், பல்வேறு விஷயங்களை படிக்கிறார்கள். சிறுபருவத்திலே இருந்து புரிந்தோ புரியாமலோ பல விஷயங்கள் சிறுவர்களின் உள்ளத்திலேயே பதிய வைக்கப்படுகிறது இஸ்லாம். அந்த இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொன்னது, எதை கற்றுத்தந்தது? அடுத்தவனுக்கு உதவு, அதைத்தான் கற்றுத்தந்தது. வேறு எதை எங்களுக்கு சொல்லித்தந்தது? நபிகளார் சொன்னார்கள், தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள், அல் முஃமினு மன் அமினஹு அன்னாஸு அலா திமாஇஹி வ அம்வாலிஹி. இறைவனை நம்புகிறவனுக்கு இலக்கணம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நம்புறவன், அல்லாஹ்வை நம்புறவனா யாரா அது, எப்படிடா இருப்பான் அவன்? விளக்கம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஒற்றை வரியிலே, மன் அமினஹு அன்னாஸ், மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், அலா திமாயும் வாம்வாலியும், அவர்களுடைய பொருளுக்கும் அவர்களுடைய உடைமைக்கும் இவனால் எங்களுக்கு எந்த கேடும் கிடையாது என்று நம்புவார்களே, அப்படி நம்பப்படுகிறவனே இறை நம்பிக்கையாளர். இப்படி சொல்லுகிற மார்க்கம் தான் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று மனம் கூசாமல் வாய் கூசாமல் பேசுகிறீர்களே. குரானில் சொல்லப்பட்டிருக்கிறார், முஸ்லிம் இல்லாதவர்களை கொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போர்க்களத்தில் பார்க்கிற மனிதர்களை எல்லாம் வெட்ட சொன்னதா? அப்படி எத்தனை பேரை வெட்டி விட்டார்கள், எத்தனை பேரை குத்தி விட்டார்கள்? எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நாளை மறுமையில் மறுமை நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. மறுமை வாழ்க்கைக்காகத்தான் ஒரு முஸ்லீம் தன் உலகத்தை அர்ப்பணிப்பான். அப்படிப்பட்ட மறுமையை பற்றி குரான் பேசுகிறது. சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சிலர் சொர்க்கத்தில் சிலர் நரகத்தில் வீழ்ந்து கிடப்பார்கள். சொர்க்கத்திலே இருக்கிறவர்கள் நரகத்திலே இருக்கிறவர்களை பார்த்து கேட்பார்கள், ஃபி ஜன்னாத்தின் யத்தசாலுனானில் முஜ்ரிமீன், சுவர்க்கத்திலே இருக்கிறவர்கள் சக்கரி என்ற நரகத்திலே கிடக்கிற பாவிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கருங்கிற இந்த நரகத்தில் வந்து கிடக்கிறீங்களே, என்னப்பா செஞ்சீங்க? அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் இறைவனை தொழவில்லை, உலம் நக்கு நுத்துல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கூட கொடுக்கவில்லை. இறைவனை தொழல அதனால நரகம், ஓகே ஏத்துக்கிறோம். ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கல அதனாலே நரகம்னா எப்படிப்பட்ட உன்னத மார்க்கம்? இதை விட மனித நேயத்தை, மனித உயிர்களை மதிக்க வேண்டும் என்பதை வேறு வார்த்தைகள் சொல்ல முடியுமா? அவ்வளவு ஏன்? அதை விட உச்சபட்சமாக ஒரு வசனம் பேசுகிறது. நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அத்தியாயம், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவனார் என்று தெரியுமா? மார்க்கத்தை பொய்ப்படுத்தவனா? இஸ்லாம் பொய்ன்னு யாரு சொல்லுவா? எதை வச்சு சொல்லுவோம்? யாரு அல்லாஹ்வை மறுக்கிறாங்களோ, யாரு நபிகள் நாயகத்தை மறுக்கிறாங்களோ, யாரு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர்கள் என்று நாம சொல்லுவோம். இறைவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பதாலி கல்லதி எதுவும் எத்தீம், அவர்கள் தான் அனாதைகளை விரட்டியவன். யாரு மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் என்றால் அனாதையை விரட்டியவன், பொய்ப்படுத்தியவன். முக்கியமான செய்திகள் பல இருந்தாலும் கூட மழை கடுமையாக வர்ற காரணத்தினால சாலா இத்தோடு நம்முடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. முஸ்லீம்களும்
செய்யப்படுகிற தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இல்லை. அந்த உண்மைகளை வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் எடுத்து பேசுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவார்கள். வாஹிர தவான. அல்லாஹ்.